ஹாய் கை ஸோ வெல்கம் டு செவன் டுவன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் வந்துட்டோம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஸோ இப்போ வந்துட்டு போனால் ஃபோர் ஸ்டாரோட டியர் லிஸ்ட் வந்து இப்போதான் பார்க்க போகிறோம் ஏன்னா எண்டா ஃபாண்டைன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம நட்டுலாம் நில போயிடுவோம் போன முறையே நம்ம த்ரீ பாயிண்ட் எயிட்டில் கூட தான் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து போனால் ஃபோர் பாயிண்ட் எயிட்டில் பண்ணுறோம் எந்தெந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கேம் பிளே பண்ணி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை வச்சு லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபேவர் எனக்கு பிடிச்ச கேரக்டருக்கு ஃபேவரபிளாகவும் இருக்காது நான் யூசேஜ் வைஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்ப்பேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதால லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போய் லேக்கனால் போடுங்க அப்போ தான் நான் போய் பிடிச்ச நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் அண்டு என்கூட நீங்கள் வந்துட்டு லைவ்ல இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மண்டே டூ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் தான் இருப்பேன் டபுள் டபுள் டாக்டர் ட்விட்டர் டிஃபர் சேனல் டெண்ட்டி டேன் அப்படின்னு நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கெட் கெட்இன் டுஸ்ட் லிஸ்ட் இப்போ வந்து கேரக்டர் இருக்கா ரைக்ட் ம் ஃபஸ்ட் வந்துருப்பாங்க லீசா லீசா இதுக்கு முன்னாடி டென்ரோக்கு முன்னாடி வந்துட்டு பாருங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பட் நியூஸோட கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் பேஸிவ் ஈவினிங் அன்லாக் பண்ணிணா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஒரு டிஃபென்ஸ் வந்து ரயூஸ் பண்ணுவாள் ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா வாட் சப் டிபிஎஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வருவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகர்வேர்ட்லாம் வந்து இருக்குன்னா ஆகர்வேரெலாம் நல்லா நல்லாவே பண்ணுறா பட் ஸ்டில் இவ வந்துட்டு ரொம்ப ஓபியாக இருக்கலான்னா பி சொல்லுவேன் பிகாஸ் ஆக்ரவேட்லாம் நல் நல்லாவே டேமேஜ் பண்ணுறா நார்மல் அட்டாக்ஸ்லேயே வந்துட்டு நான் லெவல் சிக்ஸோ செவன்லேயே தான் நார்மல் அட்டாக்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கே வந்துட்டு லெவன் லெவன் தௌசண்ட்லாம் பார்த்துருக்கேன் டென் லெவன்லாம் நார்மல் அட்டாக்ஸில் ஸோ இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் டேமேஜ் பண்ணுறா ஸ்டில் இவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளே ஸ்டைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பி நெக்ஸ்ட் ஆம்பர் ஆம்பர் சொல்லவே தேவையில்ல எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஆம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்குலாம் வந்து போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பைரோ அப்ளை பண்ணுற இடத்துல போ யூஸ் பண்ணுற இடத்துலலாம் போ கேரக்டர் வேறு கோலையை வந்துட்டு இதில் கொடுப்பான்னு நினைக்கிறேன் ஸ்பைரலில் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு அது வரைக்கும் ஆம்பர் தான் இருப்பாள் ஆனால் ஆம்பர் ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது ஓகே ஆம்பர் டி சி கிளாஸா சி ஆம்பர் சி போடுற அளவுக்கு இருக்காளா யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க லிட்ரலி ஆம்பர் ரொம்ப பிடிச்சவங்க மட்டுந்தான் ஆம்பர் மெயின்ஸாக இருந்து விளையாடுவாங்க ஆ அண்டு இந்த லிஸ்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது தான் நீங்கள் ப்ளே பண்ணணும் கீழே இருக்கிறதுலாம் ப்ளே இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ளே பண்ணலாம் பட் நான் வந்துட்டு யூசேஜ் ஓ ஹைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பண்ணா யூட்டிலிட்டி வைஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகே அண்டு என்னோட இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டியர் லிஸ்டில் எப்பயுமே டிபிஎஸ்எஸ் எஸ்டயரில் வரவே வராது அது இவ்வளோ பெஸ்ட் டிபிஎஸ்ஸாக இருந்தாலும் ஏழை தான் போடுவேன் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தால் ஸோ எஸ்டயரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தால் சப்போர்ட்டுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் ஓகே நெக்ஸ்ட்டு நோவல் ஆமாம் ஓகே ப்ரோ நோவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ ஆன்ஃபீல் டிபிஎஸ் பார்ஷியல் ஷீல்டர் ஹீலராக இருப்பாள் இவளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஆப்வியஸாக டேமேஜ் நல்லாவே கொடுப்பா சி சிக்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கிராக்டாகவே இருப்பாள் இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு லீசா லீஸாகிட்ட போடலாம் பார்பரா பார்பரா என்னோட லைஃப் வந்துட்டு ரெகுலராக வந்தவங்களுக்கு தெரியும் நான் பார்பரோ ப்ளூமுக்கு பில்ட் பண்ணியிருப்பேன் ப்ளூம் பார்பரா ஓபி நல்ல டேமேஜ் வந்துட்டு என்ன பண்ணுறா ப்ளூம் பார்பரா பட் ரொம்ப கிராக்கடான்னு கேட்டால் நோ ஸ்டில் அவரோட ஸ்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை ஃப்ரீஸ் பண்ணும் இஃப் பார்பரா சி சிக்ஸ் இருந்தால் உங்கள் டீம்மேட்ஸில் யாராவது இறந்துட்டால் ரிவைவ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் ஸோ ம் டுவெண்ட்டி எயிட் கே ப்ளூம் எஸ் பார்பரா பார்ப்ராவும் பி என்ன பீல நிறைய வருது சுக்ரோஸ் ஃபைனலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சப்போர்ட் சுக்ரோஸ் ஃபோர் ஸ்டாரில் என்னை கேட்டால் சுக்ரோஸ் வந்துட்டு ஒரு கிராக்கர் சப்போர்ட்டாகவே இருப்பா ஸோ ஏ இஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவா ரியாக்ஷன்ஸுக்கு இஎம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர் பீஸ் பிபி யூசர் டி ரெடியூஸ் பண்ணலாம் சாரி ரெசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணலாம் ஸோ ஷீஸ் குட் தென் ப்ளஸ் இவன் வந்துட்டு கேட்லிஸ்டுன்றதுனால த்ரில்லிங் டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீல் பண்ணிக்கலாம் ஸோ தட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் பர்சென்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக் வந்து ஆன் ஆன்ஃபீல்ட் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃபோஸ்ட் ஆஸ் மீன்ஸ் ஃபிஷல் ஃபிஷலும் ஏ ஃபிஷல் ஆஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா டேமேஜ் டீல் பண்ணும் பிளஸ் ஆஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசிடி இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் நார்மல் டாக்ஸ் ஆன்ஃபீல் கேரக்டர் வச்சு பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேமேஜ் பண்ணும் ஆக்ரவேட்லாம் டேமேஜ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ ஃபிஷர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர் பிளஸ் எனர்ஜி பார்ட்டிகல்ஸும் நிறைய ப்ரொவைட் பண்ணுவா ஸோ எனர்ஜி பிரச்சனை உங்க டீமுக்கு அந்த அளவுக்கு இருக்காது தென் காயா காயா சி காயா வந்துட்டு ஏர்லி கேம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தண்ணியில் பிரிட்ஜி கட்டுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு அவனோட பஸ்ட்டு காஸ்ட் கம்மி காயா கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய இருக்காது பட் நல்ல கேரக்டர் தான் டீசெண்டான கேரக்டர் தான் நீங்கள் பில்ட் பண்ணால் பில் பண்ணலாம் ஏஆர் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் எனக்கு மெயின் டிபிஎஸ் இவன் தான் இருந்தான் அதுக்கு மேலே தான் நான் மாறினேன் யான் ஃபேக் மாறினேன்னு நினைக்கிறேன் அடுத்து ஓகே ரேசோ ஃபிசிக்கல் டிபிஎஸ் ஃபிசிக்கல் டிபிஎஸ்லாம் எப்பயும் வந்துட்டு போனால் முடிஞ்சு போனது ஸோ ரேசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ஃபிசிக்கல் டிபிஎஸ்சாக இருக்கும் ஃபிசிக்கல் டேமேஜில் வந்து ஸ்கேலாக நிறைய ஸோ ரேசர் பென்னி பாய் பென்னி பாய் தான் எனக்கு கொஞ்சம் இடிக்கிற கேரக்டர் பிகாஸ் வந்துட்டு பெனட் வந்துட்டு பஃப் பண்ணுவான் ஹீல் பண்ணுவான் ஆபியஸாக பஃபை வந்துட்டு நிறையவே வந்து போனால் அட்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்பான் பட் ஸ்டில் இது வந்து சர்க்கிள் இம்பேக்ட் சர்க்கிள் இம்பேக்ட் மீன்ஸ் நீங்கள் இப்போது பஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த பஸ்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் இப்போ நீங்கள் கான்சென்ட்ரேட்டட் கிட்ட போய் சண்டை போறீங்கன்னு வைங்க கான்சென்ட்ரேட்டட் பீச்சு உங்களை பஸ்டில் இருக்கவே விடாது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் தள்ளி தான் விடும் தள்ளி விட்டு பஸ்ட்டை விட்டு வெளில வந்துடுங்கன்னா பஃப் இருக்காது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பஸ் போட்டிங்க கரெக்டாக வந்துட்டு ரைடன் அவனோடய பஸ்ட்டு போடுறதுக்கு ஸ்வாப் பண்ணுறீங்கன்னு வைங்க அந்த டைமில் வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேட்டட் பீஸ்ட் உங்களை ஹிட் பண்ணிச்சுனா பஸ்ட்டு விட்டு வெளில வந்துடுவீங்க அட்டாக் போட சரிக்காது டேமேஜ் கம்மியாகும் ஸோ பட் ஸ்டில் டெனேட் அளவுக்கு வந்துட்டு பஃப் பண்ணுறதுக்கு அதர் டீம்ஸில் வந்து பஃப் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ எஸ் மாட்டு வடி நீ அடுத்த முறை மாட்டு இருக்குது உனக்கு அடுத்த முறை கீழே போவேன் நெக்ஸ்ட் நிங்குவாங் ம் நீங்களும் அவங்க யூஸ் பண்ணலாம் நாவியா டீம்ஸில் வந்துட்டு போனாலும் யூஸ் பண்ணலாம் அந்த ஷீல்டு போட்டு ஷீல்டுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா நாவியாவுக்கு டுவெல் பர்சன்டேஜ் ஜியோ டேமேஜ் போனஸ் வந்து போனால் கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் டேமேஜும் வந்து போனால் டீசெண்டாக தான் இருக்கும் அப்படி டீசெண்டாக இருக்கும் ஸோ பி பி டயர் ஓகே பெய்டோ சிம்பிள் பெய்டோ இஸ் அண்டர் ரேட்டட் கேரக்டர் பெய்டோவோட அல்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனிமிஸ் மேலே ட்ராவல் ஆகும் ஃபிஷல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்கெட்டை தான் அடிக்கும் ட்ராவல் ஆகாது பட் பெய்டோக்கு டூ எனிமிஸ் கிட்ட வந்த ட்ராவல் ஆகும் உங்களோட கான்சுலேஷன்ஸ் போட்டு கான்சுலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா மூணு நாலு எனிமிஸ் கூட கூட வந்த மாதிரி ட்ராவல் ஆகும் ஸோ பெய்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரோக்கன் டிபிஎஸ் ப்ளஸ் பெய்டோவுக்கு ஸ்னாப்ஷாட் எபிலிட்டி இருக்குது ஸ்னாப்ஷாட் மீன்ஸ் இப்போது பெனட்டோட அல்டி இருக்குது பெனட்டோட அல்டி கரெக்டாக முடியும் போது நீங்கள் பேடோட அல்ட்டியை போட்டிங்கன்னு வைங்க அந்த பஸ்ஸில் நின்று பெனேட்டோட அல்டி டைமிங் முடிஞ்சாலும் அல்டியே இல்லைனாலும் பேடோட பஸ்ட் இருக்குது அப்படின்னா பேடோட ஃபஸ்ட்டு வந்து போனால் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டேமேஜ் தான் வந்து போனால் கொடுத்துக்கிட்டு இருக்கும் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு போடாமல் சிக்ஸ் கே கொடுக்குறான்னு வைங்களேன் கரெக்டாக சார் பெனேட்டோட பஃப் இல்லாமல் சிக்ஸ் கே கொடுக்குறா அப்படின்னா பெனட்டோட பஸ்ட்டு போடுறதளவு டென் கே கொடுக்குறான்னு வைங்க பெனடோட பஸ்ட்டு முடிஞ்சாலும் அதே கே தான் வரும் ஆனால் அட்டாக் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது ஆனால் கேப்சர் பண்ணிட்ருப்பா டேமேஜ் தான் வந்து போனால் வந்துகிட்ருக்கோம் ஸோ பெய்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அண்டர் கேரக்டர் நான் வந்து சொல்லுவேன் நெக்ஸ்ட் ஷாங்லிங் ஒத்துக்கிட்ட கஷ்டமாக இருந்தாலும் இது தான் போட் ஆகணும் ஏன்னா ஆஃப் டிபிஎஸ் ஒண்ணு இல்லாத காரணத்தினால இந்த நாய் தான் இருக்கு என்னால வேற எதுவும் பண்ண ஷாங்லிங் வந்துட்டு நெவர் ஓகே 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 வேற வழி இல்லை ப்ரோ சப்டிபியா பைரோல உங்களுக்கு வேற இல்லவே இல்லை நீ கேம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கூட சப்டிஸா வேற கேரக்டரே இருக்காது சாங்லிங் மட்டும் தான் இருக்கு அதால வேற வழி இல்லை இது ஒரு கேரட் தான் சப்டிபியஸா இருக்கனால போகும் ஹைரோல அங்க வைக்கணும் முரட்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கு சாங்கியும் சாங்கியும் அவன் பிளே ஸ்டைல் தான் இருக்கும் ஸ்கில் போட்டிங்கன்னா ஆன்ஃபீல்ட்ல வேற ஏதாவது கேரட் எடுத்தீங்கன்னா லைக் போ கேட்லிஸ் மற்ற அத்தன்ஸ் யூஸ் பண்ற கேரக்டர் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு க்ரையோ இன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க பிளே ஸ்டைலுக்கு சாங்கே வந்து நான் யூஸ் பண்ணலாம் ஒரு சில வந்து டிபிஎஸாவே வந்து யூஸ் பண்றேன் இங்க இருக்க எல்லா கேரக்டரும் தனித்தனி மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இங்க யூஸ் பண்ணுறவங்களே இருக்காங்க சோ யாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்க போட்டிருக்கேன் தான் பெஸ்ட் இங்க போட்டிருக்கேன் இவன் வந்துட்டு ஒஸ்ட்டு அப்படின்லாம் எல்லாம் வந்து வர கிடையாது எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ பில்ட் பண்ணலாம் அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன் பிகாஸ் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே போட்டிருக்கேன் இதை நீ எப்படி கேவலம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயர் வைங்க அதெல்லாம் வேணாம் இது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூசேஜ் வைஸ் நார்மலாக ஒரு பிளேயர் இருக்கக்கூடிய யூசேஜ் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேனே தவிர அந்தந்த மெயின்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு சிலர் சாங்க்யன் பிடிச்சிருக்கலாம் சாங்வியன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டிபிஎஸாக வந்து மாதிரி பில்ட் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு வந்து மாதிரி நிறைய வந்து பண்ணுறது கொடுக்கலாம் தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்காக மட்டும்தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு சிஞ்சு சிம்பிள் ஹைட்ரோவில் ஃபோஸ்டாரே கிடையாது ஹைட்ரோவில் ஃபோஸ்டார் இருக்கிறது மூணு தான் சிஞ்சு பார்பரா கேண்டிஸ் கேண்டிஸ் கான்ஸ்டேஷன்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராகவே இருப்பா பார்பரா சிஞ்சு அளவுக்கு இல்லை ஸோ சிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு என்னை கேட்டால் ஃபைவ் ஸ்டார்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணினாவிட சின்ச்சுவோட ஹைட்ரோ அப்ளிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு மற்ற கேரக்டர்ஸோட ஹைட்ரோ அப்ளிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்காது ஆனால் டேமேஜ் அதிகமாக கொடுக்கும் லைக் எலான் எலானோட டேமேஜ் அதிகமாக கொடுக்கும் ஹைட்ரோ அப்ளிகேஷன் கம்மியாக இருக்கும் ஆனால் சின்ச்சு இது டேமேஜ் கம்மியாக கொடுப்பான் ஹைட்ரோ அப்ளிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஸோ சின்ச்சு வந்து பார்த்தா எஸ்ஸு நெக்ஸ்ட்டு டயோனா டயோனோட மௌஸெலாம் இப்போ குறைஞ்சிருச்சிங்க டயோனா ஷீல்ட் அண்ட் ஹீல் ரெண்டுமே வந்து பார்த்தா பண்ணுவா இது வந்து யூஸ் பண்ணால் வந்து யூஸ் பண்ணலாம் மோனா இஸ் நோ கன்சிடர்ட் டுனா ஃபோர் ஸ்டாரா ரைட்டு சிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஸ் என்ன கேட்டால் சிஞ்சு வந்து போனால் பெனேட்டெல்லாம் விட நான் நம்ம சொல்லுவேன் பிகாஸ் பெனேட் சர்க்கிள் இம்பாக்ட் சிஞ்சு சர்க்கிள் இம்பாக்ட் இல்லை ஆனால் சிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்துட்டு போனால் இருந்தால் தான் அடிப்பான் மூவ் ஆகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் லாக் பண்ண மாட்டான் பட் ஸ்டில் ஹைட்ரோ ஸ்ட்ராங்காக ஹைட்ரோ அப்ளை பண்ணுவான் ப்ளூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ளூம் கோரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து போனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை விட சிஞ்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் ஹைட்ரோன்றனாலே ஓகே டென் டயோனாவா டயனா ஷீல்ட் அண்ட் ஹீலு ரெண்டுமே பார்ஷியலாக தான் இருக்கும் ரொம்ப பெருசெல்லாம் வந்து பண்ண இருக்க மாட்டா பட் கான்ஸ் போக போக வந்து பார்த்தீங்கன்னா சி ஃபோர்லேயும் நம்ம வந்துட்டு இ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறேன் சி டூ ஆர் சி ஃபோரில் ஸோ டயோனா சம் இதில் வந்து பார்த்தா பெட்டராக இருக்கலாம் பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்க மாட்டா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அயாக்கா டீமில் வந்து போனால் நிறைய பேர் வந்து போனால் யூஸ் பண்ணிருப்பாங்க இப்போ வந்து மாதிரி ஷார்லெட் வந்துவிட்டா ஷார்லெட் டயோனாவோட நிறைய இதில் வந்து போனால் பெட்டராக இருக்கிறனால ஃபலினா டீம்ஸ்ல மெயினாக போடலாம் அயகா கூட ஃபலினா யூஸ் பண்ணிட்டு சார்லட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறனால வந்து மாதிரி டைவான இருக்க மாட்டா இப்போது ஓ மை காட் இந்த கேரக்டர் நிறைய பேர் இருக்கு இருக்கிறதே தெரியாதுங்க பட் சம் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை மெயின் பண்ணுறவங்களே இருக்காங்க டிபிஎஸ்ஸாக பில்ட் பண்ணி இவ்வளோ வந்து போனா பிசிக்கல் டிபிஎஸ்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போறா திஸ் இஸ் ஒன்லி ஃபோர் ஸ்டார் ரியலிஸ்ட் எஸ் ஸோ சின்னயான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்க பட் இது ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இதுக்கு வந்து மாதிரி இருக்க மாட்டா பட் நீங்கள் வந்துட்டு பில்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுங்கன்னா பில்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் ரொசாரியா ரொசாரியா க்ரையோவாக இருப்பா சப்டிபியாக இருப்பாள் சின்யான் யாருக்குமே தெரியாது எஸ் சப்டிபியஸாக இருப்பாள் ப்ளஸ் வந்துட்டு கிரிட்ரேட் அவரோட கிட்ல வந்து வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்பர் பண்ணுவாள் விச் இஸ் ஹியூஜ் இருக்கிற கென்ஷின் கேரக்டர்ஸ்லேயே கிரிட்ரேட்ட ரா கிரிட்ரேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து ரொசாரியா தான் எனக்கு தெரிஞ்சவரை ஸோ ரொசாரியா வந்து நல்லாவே இருப்பா பில்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் பிளஸ் டேமேஜும் வந்து பண்ணா ரொம்ப குறை சொல்ற மாதிரிலாம் இருக்காது நல்லாவே வந்து பண்ணுவா என்ஃபே ஒரு நல்ல டிபிஎஸ் நிறைய பேர் சப்போர்ட்டாவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க லைக் ஃபோர் வந்துச்சுன்னா ஷீல்டு வந்து பாத்தா வரும் ஹெச்பி பேஸ்டு ஷீல்டு ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க டிபிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருப்பாள் டீசெண்டாக தான் இருப்பாள் ப்ளஸ் கேட்லிஸ்டின்றனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டுக்காக யூஸ் பண்ணும்போது த்ரில்லிங் டைல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெச்பி பர்சன்டேஜ் வேறு ஆகும் ப்ளஸ் வந்துட்டு ஷீல்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் த்ரில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் போனஸும் வரும் ஸோ சப்போர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிபிஎஸ்ஸாகவும் வந்து பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சாயு சாயுவும் ஒன் ஆஃப் த டீசன்ட் கேரக்டர் தான் ரொம்ப ஓபியனாக வந்து பண்ணால் சொல்ல மாட்டேன் அட்டாக் வச்சு வந்து பண்ண ஹீல் பண்ணுவா தென் அனுமோ யூசர் ஃபோர் பிசி யூஸ் பண்ணலாம் ஃபன் பிளே ஸ்டைலுக்கு சாயு சூப்பராக இருப்பா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் பட் லாஸ்ட்ல தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு பூஜோ சாரா கூஜ சாரா அதுக்கு சீல வேணாம் சாய்வுக்கு முன்னாடி போட்டுல ஏன்னா கூஜ சாரா வந்து இங்கே போடுறேன்னா ஒரே ரீசன் இவ பெனேட் அளவுக்கு பஃப் கொடுத்து தானே நான் இவளை தூக்கி வந்து போனால் பெனேட் இருக்கிற இடத்துல தான் போட்டிருக்கேன் பிகாஸ் பெனேட் நான் சொல்லியிருக்கேன் சர்க்குல் இம்பாக்ட் இவரோடது சர்க்குல் இம்பாக்ட் கிடையாது ஜஸ்ட் அந்த ஸ்கில் வந்துட்டு ட்ரிகராய் பிளாஸ்ட் ஆகுற வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகலாம் பட் சிக்ஸ் செகண்ட்ஸ்க்கு தான் வரும் ஸோ இவங்களோட கிட் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரேட்டையும் வந்து போனால் மிஞ்சிருப்பாள் ஆனால் ஸ்டில் இவ சி சிக்ஸ் இருந்தான்னா எலக்ட்ரோ கேரட் டிபிஎஸ்எஸ் வச்சுருக்கவங்களுக்கு ரைடன் ஷோகன் யாய்மிக்கோ யாரையாவது வந்துட்டு போனால் நீங்கள் டிபிஎஸ்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இவ தான் வந்து போனால் உங்களுக்கு டாப்பில் இருப்பாள் சி சிக்ஸாக இருந்தால் பட் இவன் சி சிக்ஸ் இல்லை ஸோ இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் ஏஷன் ஸ்பெஷலிஸ்ட் எஸ்மா எனக்கு பிடிச்சர் பட் ஸ்டில் அவன் கான்சலேஷன் அட்டாக் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அவ்வளோ கான்சலேஷன் தேவை டிரான்ஸ்பர் பண்ணுவா பட்ஸ்டி பர்சன்டேஜ் கொடுக்கிறதுக்கு தான் வந்து வேணும் ஸோ இவ இங்கே போகிறது சி சிக்ஸ் பொறுத்து பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இவ சி ஜீரோலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் கேத்தோம் வந்து போனால் சி ஃபோரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எனர்ஜி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகும் ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இஆர் கம்மியாக வச்சுக்கிட்டு ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் பட் இன் சி ஜீரோ டூ சி த்ரீ நிறைய இஆர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் இவனுக்கு தம்பி நிறைய இஆர் கேமப்பில் ஸோ எனக்கு தெரிஞ்சு சி டயர் நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க பட் சி சிக்ஸ் எல்லாம் வந்து போனா நார்மல் அட்டாக் யூசர்ஸுக்கு வந்து போகணும் ஒரு வரப்பிரசமாகவே இருப்பான் நார்மல் ப்ளஞ்சுடு சார்ஜ் அட்டாக்கு ஏன்னா டேமேஜ் பஃப் பண்ணுவான் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நார்மல் சார்ஜ்டு ப்ளஞ்சிங்க்கு ஸோ பெஸ்ட்டாக இருப்பான் தென் கோரோ பூஜா சாராவது இங்கே தான் கோரோலாம் இங்கே தான் பிகாஸ் ஜியோவுக்கு டிஃபென்ஸ் பஃபு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவான் லைக் நோவலுக்கும் ஈட்டோக்கும் சியோரிக்கும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் யூஸ் டிபிஎஸ் டிபிஎஸாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மாதிரி டிபிஎஸ் அவளையும் நான் அந்த மாதிரி சும்மா கணக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போதைக்கு ஈட்டோக்கும் நோவலுக்கும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் யூஸ் வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு அந்த யூஸ் இல்லை ஸோ என்னை பொறுத்தவரை போரோ சீ டயர் நீஷ் பஃபர் நார்மல் அட்டாக்ஸ் டிபெண்ட் பண்ண கேரக்டர்ஸ்க்கு இவன் வந்து பண்ணால் நல்லா இருப்பா சி ஜீரோவில் நார்மல் அட்டாக் டேமேஜை அஃப் பண்ணுவா பட் சி சிக்ஸில் தான் வந்து பண்ணால் சூப்பராகவே இருப்பாள் பிகாஸ் நார்மல் அட்டாக் டேமேஜும் வந்து பண்ணால் ஸ்கை ராக்கிங்காக பஃப் விடுவாள் ப்ளஸ் நார்மல் அட்டாக் ஸ்பீடும் வந்து பண்ணிணா இன்க்ரீஸ் பண்ணுவாள் ஸோ நீங்கள் நார்மல் அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்பீடாகவும் பண்ணது டேமேஜும் அதிகமாக பண்ணுதுன்னும் போது சி சிக்ஸில் இவள் வந்து பண்ணால் இங்கே வருவாள் பட் சி ஜீரோ டூ சி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீட் ஆயிருத்தான் இவர் தென் கூக்கி ஷினோபு ஒத்துக்கிறேன் கூக்கி ஷினோபு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஹைப்பர் ப்ளூம்ல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாள் பட் ஸ்டில் அதுலயே இவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீலராக இருந்துக்கிட்டு டிபிஎஸ் ரேஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாள் ஹைப்பர் ப்ரோ சிம்பிள் நீங்கள் ஒரு லெவல் நைன்டி போட்டு இஎம் என்னென்ன ஆட்டோ ஃபேக்ட்லாம் இருக்கும் தூக்கி போட்டு நீங்கள் ஹைட்ரோ டென்ட்ரோ கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு போனாலே ஈஸியாக ஒரு ஆஃபை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூக்கி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுவாள் ஸோ என்னை பொறுத்தவரை எஸ்டையர் கூக்கி ஷினோபு ஹேசோ ஹேசோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அனுமோ டிபிஎஸ் ஆன்ஃபீல்ட் டிரைவராகவும் வந்து பார்த்து வச்சுக்கலாம் டிரைவர் மீன்ஸ் ஹெய்சோ சின்சு பெனேட்டு ஷாங்லி இப்படி கூட வந்து பார்த்தா ஹெய்சோ நேஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம் அப்படிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் இந்த டீமும் ஹெய்சோ நெக்ஸ்ட்டு கோலே சிம்பிள் டென்ட்ரோ எம்சி இருக்கும்போது கோலே தேவையே கூடாது கோழி கான்சன்ஷன்ஸே வந்தால் கூட கோழி மீட்டாக தான் இருப்பா பட் யூஸ் பண்ண நான் ஸ்டில் அகைன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லாேருக்கும் நான் வந்துட்டு ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இங்கே போடுற கேரக்டர்ஸ் தான் பெஸ்ட்டு இங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டுன்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக அதுக்கு நான் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜ் ரேட்டில் யார் யாருக்கும் ஒரு நார்மல் பிளேயராக எதையுமே பிடிக்கல அப்படின்னு சொ அதாவது எதுவுமே இல்லாமல் நியூட்ரலாக இருக்கிற பிளேயர்ஸ்க்கு ஒரு வெர் லிஸ்டா எது இதெல்லாம் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கோழியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டேன்னு சொல்லிட்டு கோழியை மெயின்ஸ் இது மாதிரிலாம் கதராதிங்க நான் இங்கே போடுறேன்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மிட்டான கேரக்டர் அதுக்காக தான் போடுறேன் ஃபேக்டாக தான் ஓ ஓகே ஓகே இப்படி சொல்லலாம் நம்பலனாலும் அதே நேசம் தான் வந்துட்டு இதெல்லாம் ஓகே நான் என்ன சொல்லி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதையும் நீங்க வந்து போனா நோட் பண்ணணும் நான் ஒன்றும் வந்துட்டு ஏன்னா தானோ இது இங்கே அது எங்கெல்லாம் போடல ரீசன் சொல்லி தான் தோரி போட்டுக்கிட்டு இருக்கேன் டோரி டோரி அங்க தான் இருக்கணும் அதனால டீனே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க அவள் சி சிக்ஸில் தான் ஓரளவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருப்பா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலராக யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் தான் போனங்க டோரி டயர் ஓ இது கீழே இன்னும் டயர் போட்டு போகணுன்றீங்களா வேணாம் அந்த அளவுக்குலாம் மோசம் இல்லை ப்ரோ டோரி கேண்டீஸ் அகைன் கான்சலேஷன் டிபெண்டட் சி சீ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் வந்து சூப்பராக இருக்க மாட்டான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிசைன் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் கேம்லேயே ஆனால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சி சிக்ஸ் ஆனால் தான் என்னால் யூஸே பண்ண முடியாது ஓரளவுக்காச்சு ஸோ மனசு கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் இங்கேருந்து போட்டாலும் நான் நம்பளாலும் அத்தியாவியாசம் ஓகே நெக்ஸ்ட் லைலா லைலாவோட பிரயோகஷீல்டு பற்றி என்னவங்க சொல்றது ஸ்ட்ராங்கு சிம்பிள் அப் டைமும் அது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அப் டைமு டுவெல் செகண்ட்ஸ் ஷீல்டு இருக்கும் டுவெல் செகண்ட்ஸ் தான் கூல் டவுன் டுவெல் செகண்ட்ஸ் முடிஞ்ச அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷீல்டை போடலாம் சிம்பிள் லைலா இஸ் கிராக்கடு ஹ என்ன சொல்றது எனர்ஜி மாதே தேவைப்படும் இவளுக்கு ஆனால் ஸ்டில் இவ வந்துட்டு இங்கே போடலாம் ஏன்னா சி ஹீரோவிலேயே கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கம்பேரிசனே நான் வந்து பண்ணால் பண்ணியிருப்பேன் அன்றைக்கு ஒரு நாள் லைவில் வந்துட்டு பெனேட்டுக்கும் இவளுக்கும் வந்து போனால் ஈக்குவல் இது வச்சு ஹெப்பன்ஸ் ரெண்டு பேருக்கும் வந்து போனால் ஈக்குவல் பேஸ் அட்டாக் வச்சு ஈக்குவல் டேலண்ட் லெவல்ஸ் அதெல்லாம் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஃப் ட்ரை பண்ணப்ப ஃபாருசான் பஃப் தான் வந்துட்டு அனுமோ டிபிஎஸ்க்கு அதிகமாக இருந்தது பேனடோடதை விட ஸோ ஸ்டில் ஃபாரூஸ் ஆன் வந்து நல்லா தான் இருப்பாள் பட் இஆர் ஹங்கிரியாக இருப்பா இஆர் ஹங்கிரியாக மட்டும் இல்லைனா நான் நான் இந்த மாதிரி சி ஜீரோவில் வந்து பண்ணேன் இங்கே போட்டிருப்பேன் பட் சி ஜீரோவில் சி ஜீரோ டூ சி ஃபைவ் வந்து பண்ணி இவளுக்கு இஆர் நிறையவே வந்து பண்ணால் தேவைப்படும் சி சிக்ஸில் தான் வந்து பண்ணால் இவளுக்கு இஆரும் வந்து பண்ணால் இஆர் தேவையாக வந்து பண்ணால் ரிடியூஸ் ஆகும் மோர் டிபிஎஸோட பஃபும் அந்த மாதிரி கிடைக்கும் லைக் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பெர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அணு டிபிஎஸ்க்கு வந்து போனால் ஆகும் ஸோ கூத சாராவுக்கு எனர்ஜி நீட் இல்லை பட் பஃப் கம்மியாக பண்ணுவாள் இவளுக்கு பஃப் நிறைய பண்ணுறா பட் எனர்ஜி நீட் அதிகமாக இருக்குது அதால் தான் வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேண்டிய இவங்க ரெண்டு பேரும் ரைட்டு நெக்ஸ்ட்டு யாவ் யாவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீலர் நீங்கள் பஸ்ட்டு போட்டால் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் டூ த்ரீ செகண்ட்ஸில் வந்து போனால் ஃபுல் ஹில் பண்ணி விட்டுருவா நீங்கள் ரிட்டில் வந்தால் கூட அளவுக்கு வந்துட்டு அதுவும் எதுல ஃபோர் ஸ்டார் ஆர்ட்ஃபேக்ட் போட்டு பில்ட் பண்ணதில் எஸ் ஃபோர் ஸ்டார் ஆர்ட்ஃபேக்ட் போட்டு பில்ட் பண்ணி ஒரு டேலண்ட் லெவல் செவன் எயிட் அப்படியில் இருந்தே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெச்பி கேட்டால் டவுன் ஆகிடுச்சு ரிவைவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பஸ்ட்டை போட்டு ஒரு ரெண்டு சுத்தம் அப்படி அடிச்சிங்கன்னா வந்துட்டு ஃபுல் ஹீல் ஆகிடும் கொடூரமான ஹீலராக இருப்பா எமர்ஜென்சி பட்டன் நான் இவளுக்கு வச்சிருக்க பேர் எமர்ஜென்சி பட்டன் ஐயோ சாக போகிறோம் அப்படின்னு போது டக்குன்னு வந்துட்டு போறியா தட்டி விட்டிங்கன்னா ஃபுல் ஹீல் ஆகிடுவீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்கா ஃபிசிக்கலுக்கு பஃப் பண்ணுவான் லிட்டரலி ஃபிசிக்கல் ரேஸர் எடுக்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் இருக்கணும் ப்ளஸ் நார்மலாக டாக் ஸ்பீடையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவான் கொஞ்சமாக பட் ஸ்டில் பிசிக்கல் நீஷ் ரொம்ப நீஷ் ஸோ அங்கே தான் இருக்கணும் நெக்ஸ்ட் காவே காவேவும் எனக்கு தெரிஞ்சு சீதாங்க காவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீலு டீம்ஸ்ல நல்லா இருப்பான் பில்ட் பண்ணலாம் அதர் டீம்ஸுக்கு நீங்கள் காவேவை கொண்டு போகும்போது மற்ற கேரக்டர்ஸ்க்கும் இயன் நிறைய தேவைப்படும் ப்ளஸ் இவன் ஆன்ஃபீல்டில் வச்சு ட்ரைவ் பண்ணணும் நல்லா தான் இருப்பான் ப்ளூம் வந்து பார்த்தா நல்லா தான் பண்ணுவான் பட்ஜெட் ப்ளூம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் ஸ்டில் முன்னாடி போடலாம் காயாக்கெலாம் முன்னாடி போடலாம் இதில் கூட இன்ஜின் வந்து போனால் காயாக்கெலாம் முன்னாடி வரலாம் தென் தோமாவை வந்துட்டு பதினா இன்ஜினுக்கு அடுத்து இவன் வந்துட்டு போயிருந்தான் இங்கே ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது இது ஓகே அடுத்து கிவாவா கிவாவோட சீல்டன் ஸ்ட்ராங் தான் ஆனால் இங்கே டாப்ல போடுறோம் பிகாஸ் ஏல ஏன் போடலன்னா கிராராக்கு ஸ்டாக் பண்ணணும் இப்போ வந்துட்டு ஒரு சிங்கிள் இனிமே இருக்கான் அப்படின்னா ஸ்கில்லை தட்டிட்டு அந்த பாக்ஸா மாறிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த எனி மேலே ஒரு டேஷ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்கில்லை ஸ்கில்ல ப்ரெஸ் பண்ணிங்கனா தான் இவளுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஷீல்டு ஸ்ட்ரென்த் வந்து பண்ணா இன்க்ரீஸ் ஆகும் மல்டிபிள் எனிமிஸ் அப் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண முடியும் பட் சிங்கிள் டார்கெட்ஸில் டுவெண்ட்டி தான் வந்து பண்ணால் பண்ண முடியும் மூணு டார்கெட் மேலேயே நீங்கள் ஹிட் பண்ணாதான் உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபுல்லாக வந்து கிடைக்கும் ஸோ இவ இந்த ஸ்டாக் அப் லைலாக்கு ஸ்டாக் அப்லாம் தேவையில்லை டக்குன்னு மாற்றி நீங்கள் ஷீல்டை போட்டால் போதும் ஆனால் இவளுக்கு வந்து ஸ்டாக் அப்லாம் பண்ணணும் ஸோ என்னை கேட்டால் இவன் பீட்டை இதுதான் லைலாவோட கம்மி தான் இவை ஷீல்ல ஸ்ட்ரென்த் வந்து ரெண்டு பேருக்கும் என்ன தான் மோரில் ஈக்குவலாக இருந்தாலும் பட் இந்த ஸ்டேக்கபிள் அந்த மாதிரி இருக்கிறனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லெனேட் லெனேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஃபோர் பீஸ் விவி யூஸ் பண்ணலாம் தென் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஏன்னா வந்துட்டு லெவல் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் லெவல் டுவெண்ட்டி சிக்ஸ் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா லெனேட்டை கொடுத்துருவாங்க ப்ளஸ் அனுமோ யூசர் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா விவி யூஸ் பண்ணலாம் விவி யூஸ் பண்ணிட்டு இவரோட அல்டி வந்து பார்த்தீங்கன்னா டான்ட் பண்ணும் டான்ட் மீன்ஸ் இவ அல்டி கேஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹேட்டில் ஒரு கேட் டால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கோம் எனிமீஸ் எல்லாரும் அந்த கேட்டை நோக்கி தான் போய் அடிப்பாங்க ஆன் ஃபீல்டில் இருக்கிற உங்கள் கேரக்டர் அடிக்க மாட்டாங்க ஸோ டான் பண்ணி விட்டுருவா சொல்லப்போறா வந்து டைனாரியோட ஈஸ்கில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் டைனாரியோட ஈஸ்கில் வந்து எனிமிஸ் மேல போட்டிங்கன்னா அந்த ஸ்கூல் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க உங்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணுறா ஓகே சாயு லாஸ்டில் இருக்கா சாயு லாஸ்டில் இங்கே தானே இருக்கா பூஜை சார்க்க அடுத்து ஷேட்டர் டிபிஎஸ் டிபிஎஸ் நல்லா தான் இருக்கான் பட் ஸ்டில் ஃபிசிக்கல் ஷேட்டர் இவனோட ப்ளேஸ்டைல லைட்டாக அந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் நிறைய பேருக்கு பட் ஷேட்டர் டிபிஎஸ் ஷேட்டர்னா ஹைட்ரோவும் க்ரையோவும் அப்ளை பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீஸை பிரேக் பண்ணும்போது ஷேட்டர் ஆகும் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவன் டேமேஜ் பண்ணுவான் ஸோ என்னை கேட்டால் இவன் அந்த அளவுக்கு ரொம்ப ஓப்பியாக போகிற அளவுக்குலாம் இல்லை சி டயர் நெக்ஸ்ட்டு பிளஞ்சு பிளஞ்சு இங்கே இருக்கான் ப்ரோ அவன் பிளஞ்சு இல்லை ப்ரோ அவன் ஷேட்ரு ப்ரோ க்ளோர ஷார்லோட் ஷார்லோட் ஆ ஒன் ஆஃப் த நைஸ் ஹீலர் ஃபரினா டீம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபரினா நியூலெட்டு அயாக்கா இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் ஷார்லோட் நல்லா தான் ஹீல் பண்ணுவான் பட் க்ரையோ நிறைய டீம்ஸ் வந்து போனால் யூஸ் பண்ண முடியாது ஸ்டில் நைஸ் ஹீலர் டீம் ஒய்ட் ஹீல் வேற அல்ட்டியை போட்ட உடனே வந்து போனால் ஹீல் பண்ணி விட்டுருவா கேரளா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷெவ்ரூஸ் வாடா வெண்ணாட்டுக்கு முன்னாடி போனி எங்கே இருக்கட்டும் ஏன் நான் வந்துட்டு இவ்வளோ தூக்கி பெனேட்டுக்கு முன்னாடி போட்டேன்னா எலக்ட்ரோ பைரோ இருக்குன்னா எலக்ட்ரோ பைரோ மட்டும்தான் நீங்கள் வந்து டீமில் வச்சு விளையாடுவீங்க இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரோ பயிரோ பைரோ ஏதாவது ஒரு கேரக்ட்ரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஷவ்ரஸை பில்ட் பண்ணுங்க விட சூப்பராக இருப்பாள் ஏன்னா லிட்ரலி நான் வந்து பார்த்தா ஒரு இன்சிடென்ட் நான் சொன்னேன் கான்சென்ட்ரேட்டட் பிஸ்கிட்ட போறீங்க பயனடோட பஸ் ஸ்டாப் போகிறீங்க ஷோகனோட அல்ட்டியை போடும்போது அதை தள்ளி விட்டுடுச்சு நீங்கள் வந்துட்டு பஸ் விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா பஃப் இல்லை ஆனால் இதே ஷெவ்ரஸ் வந்துட்டு சர்க்கிள் இம்பேக்ட் கிடையாது ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீங்கள் வந்து ரியாக்ஷன் ட்ரிகர் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து அடித்தாலும் அதே பஃபில் தான் அடிப்பீங்க ஸோ ஷீ இஸ் நாட் சர்க்கிள் இம்பாக்ட் சர்க்கிள் இம்பாக்ட் கிடையாது ஃப்ரீ எங்கன்னா போய் அடி ஃபைரில் வீஸ்னால் அந்த மூலையை ட்ரிகர் பண்ணிட்டு இந்த மூளைக்கு வந்து அடி டேமேஜ் விடுவோம்

நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான் ஓவர்லோட் ஸ்பெஷலிஸ்ட் எஸ் ஷவரஸ் பெஸ்ட் சப்போர்ட் ஜி எஸ் கிராக்கடு சப்போர்ட் இந்த என்ன சொல்றது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்த வரைக்கும் ஷவரஸ் தான் என்னை கேட்டால் பெஸ்ட் பெனட்லாம் கிடையாது சர்க்கிள் இம்பேக்டு காமி வந்து வந்தால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபிஎஸ்ஸாக இருப்பான் பிளஞ்சு வச்சு வந்து டேமேஜ் கொடுப்பான் நல்ல டேமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவான் ஸ்டில் ஓகே ஸோ என்னை கேட்டால் இவன் இங் இங்க இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் கேரக்டர் தான் ஏக்கு டிபிஎஸ்ல செதோஷ் செதோஷ் கிராரா முன்னாடி இவனும் டிபிஎஸ் தான் நல்ல டிபிஎஸ் தான் இஎம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுப்பான் ஸோ ஆகரவேட் டீம்ஸில் யூஸ் பண்ணலாம் டூ செட் ஆஃப் பிளே ஸ்டைல்ஸ் ஒரு பிளே ஸ்டைல் பிடிக்கலாம் இன்னொரு இன்னொரு பிளே ஸ்டைல் வச்சுக்கலாம் எந்த கேரக்டருக்குமே இந்த ஃபெசிலிட்டி கிடையாது நீங்க வேற ஏதாவது கேரக்டருக்கு வேற பிளே ஸ்டைல் இன்னொரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் தான் உங்களுக்கு தேவைப்படும் பட் இவனுக்கு அப்படி கிடையவே கிடையாது ஒரே டீம்ல வச்சுக்கலாம் ஒரே டீம்ல அதே டீம்ல நீங்க வச்சு விளையாடும் போது டக்குன்னு உங்களுக்கு பிளே ஸ்டைல் மாத்தி பிளே பண்ணணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு மாத்திக்கலாம் பிரச்சனையே இருக்காது சாதரோடாக் பிளே பண்ணணுமா சார்ஜர் டாக் பிளே பண்ண நார்மல் அட்டாக்கில் பிளே பண்ணுமா நார்மல் அட்டாக்ல பிளே பண்ணு இவளுக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல இவனுக்கு மட்டும்தான் டூ செட் ஆஃப் பிளே ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு சேஞ்ச் பண்ணி இது பண்ணுற மாதிரி வந்து தான் இருக்கு சார்ஜர் அட்டாக் நார்மல் அட்டாக் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புல வேறு ஏதாவது ப்ளே ஸ்டைல் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா கேரக்டர் தேவைப்படும் சிம்பிள் டிலுக் இருக்கான் ப்ளஞ்ச் டிலுக் ஃபேமஸான யாரால சாண்டியூனால சாண்டியூன் வந்தால் தான் ப்ளஞ்ச் டிலூக்கு வரும் இல்லைன்னா வந்து பார்த்தா வராது அந்த மாதிரி ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு ஃபோர் ஸ்டார் அவ்வளோதான் ஃபோர் ஸ்டார்ஸ் முடிஞ்சிடுச்சா ரைட் ஃபோர் ஸ்டார்ஸ் ஓவர் கோஷ் லாஸ்டாக வந்தது செத்தோஷ் ஓகே தான் நம்மளோட டியர் லிஸ்ட்டாக இருக்க போகுது இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் என்னை கேட்டால் டாப் ஃபோர் ஸ்டார்ஸ் ஓகே இவனுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தா விடிவு கலவும் நினைக்கிறேன் இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டு கீழே இருக்காங்கன்னா சந்தோஷப்படுற முதல்ல நாள் நான் தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் சொல்லிடுறேன் நான் வந்து தேவையில்லாமல் இது பண்ணல இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பண்ணால் அப்படி சொம்பு அடிக்கிறாங்க எனக்கு அது பிடிக்கல லாஸ்ட்டு அந்த நியூலெட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ தான் சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு கேரக்டரை ரொம்ப மில்க் பண்ணால் எனக்கு அது பிடிக்காது சோ இது ரெண்டுத்தையும் போட்டு ரொம்ப செஞ்சுக்கு கூட மில்க் பண்ண மாட்டேங்கிறானுங்க இது ரெண்டுத்துக்கும் போட்டு அப்படி மில்க் பண்றானுங்க நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது சோ ஐ ஹேட் திஸ் கேரக்டர்ஸ் வெனட்டை தலையெழுத்தேன்னு வச்சு விளையாடிட்டு இருக்கேன் பூஜோ சாரா சி சிக்ஸ் ஆனானா பெனட் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆவா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ கூட பெனட் பெஞ்ச் ஆக மாட்டான்னு நினைக்கிறேன் அதாவது ஷோ கேசஸ்க்கெலாம் வந்து பண்ணால் யூஸ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ ஷாங்லிங் ஷாங்லிங் நான் பில்ட் பண்ணலையே செகண்ட் ஹைடில் லெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன் ஹார்ட் எஃபெக்ட்லாம் மயிர் மாதிரி இருக்கும் அதுக்கு எதுக்கு செகண்ட் ஹைடில் கூட லெவலப் பண்ணனா நாவியா டீம் யூஸ் பண்ணுறதுக்காக லெவலப் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அந்த பயிரோ அப்ளிகேஷனுக்காக வேறு எதுக்குமே கிடையாது ஓகே செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தனித்தனியாக நான் வந்து போனேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கேம்ல வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுதான் பர்மனண்ட்டான ஒரு டியர் லிஸ்ட்னும் கிடையாது இதுதான் பெஸ்ட் டியர்லிஸ்ட்னும் வந்து பாரு கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எல்லாத்தையும் நான் வந்துட்டு காமனாக பார்த்த விஷயத்துல தான் வந்து பாத்தா நான் போட்டிருக்கிறேன் எந்த கேரக்டருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் காட்டியும் நான் வந்து பார்த்தா போடல கேண்டிஸ் எனக்கு பிடிக்கும் லெனெட் எனக்கு பிடிக்கும் இந்த ரெண்டு கேரக்டர் எனக்கு அந்த ஃபோஸ்ட் ஹவுஸ்ல ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் அதை தூக்கி டாப்பில் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்காது லெனெட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் பி யூஸ் பண்ணுவோம் டான் பண்ணுவான்னு சொல்லி வந்து நாலு மேலே தூக்கி போட்டுக்க முடியும் பேடோவே தூக்கி போட்டுருக்க முடியும் பேடோ மை ஃபேவரட் கேரக்டர் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பாருங்க ஒரு நார்மல் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டேயர்ல சேஞ்சஸ் இருக்குன்னா அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நானும் அதை பார்த்து நான் வந்து நான்